ஹாய் டியர்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு மூலிகை உலகம். இன்றைக்கி நம்ம அற்புதமான மருத்துவ பயன்கள் கொண்ட பலவித நோய்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லார் வீடுகளிலுமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை செடி. இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதோட பேர் கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இந்தியன் போரேஜ், மெக்சிகன் மின்ட்னு கூட சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த சின்ன மூலிகையில் பலவிதமான சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. குறிப்பாக இதில் கால்சியம் நிறைஞ்சி காணப்படுது. அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, விட்டமின் B6 அண்ட் மெக்னீஷியம்லாம் இருக்குது. அண்ட் சோடியம், பொட்டாசியம், ப்ரோட்டீனும் இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ பலவிதமான நோய் தாக்கத்திலிருந்து வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கற்பூரவள்ளி இலைகளில் நார் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை ரொம்பவே கண்ட்ரோல்டாக வைக்கும். கற்பூரவள்ளியில் விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி பலவிதமான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கற்பூரவள்ளின்னு சொன்னானே சளி இருமலை உடனே போக்கக்கூடியது. இதை டெய்லியும் காலையில் ஒன்று பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பில் சளியே சேராமல் இருக்கும். அதே மாதிரி நாட்பட்ட சளி, நெஞ்சு சளியெல்லாம் கூட கரைச்சி வெளியில் கொண்டு வரும். இதை அப்படியே சாப்பிட முடியாதவங்க இதை அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் இதோட சாறு ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதுங்க, உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சி வெளியேறும். கற்பூரவள்ளியினுடைய இலைகள் பார்க்குறதுக்கு நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கைகளால் வச்சு கசக்குனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதனுடைய சாறு நல்லா வெளியேறும். இதோட சுவை லைட்டான கசப்பு துவர்ப்பு சுவையுடையும் நல்ல ஒரு காரத்தன்மையும் இருக்கும். இது சாப்பிட்றதுனால மூக்கடைப்பு, தொண்டைப்புண் கூட சரியாகும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று உப்புசமாக இருக்கிறது, செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல க்யூர் கிடைக்கும். இது நம்ம தினமுமே சாப்பிடலாம். இதை அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம், அல்லது சாறு எடுத்து குடிக்கலாம், அல்லது கஷாயம் மாதிரி செஞ்சு குடிக்கலாம், அல்லது டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். வெறும் தண்ணியில் இடித்த கற்பூரவள்ளி இலையை போட்டு கூட கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா காய்ச்சி கஷாயம் மாதிரி குடிக்கலாம். அல்லது டீ மாதிரி போட போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் கொஞ்சமாக இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு இந்த கற்பூரவள்ளி இலையையும் கொஞ்சமாக இடித்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதில் தேன் கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி செஞ்சால் சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லார் வீடுகளிலுமே வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை செடி இது. ஒரு விரல் சைஸ்க்கு உடச்சி நீங்கள் ஒரு பாட்டில் நட்டு வச்சா கூட நல்ல அடர்த்தியாக காடு போல் வளர்ந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர வைக்கக்கூடியது. இதுக்கு அதிகமான பராமரிப்பும் தேவை கிடையாது. ஸோ இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ரொம்பவே ஈஸியாக வளர வைக்கக்கூடிய இந்த மூலிகை செடியை கண்டிப்பாக நீங்களும் வச்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.